நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். தசாபக்தி அமைப்புகளில் மிகப்பெரிய குழப்பங்களை, மிகப்பெரிய சந்தேகங்களை கேட்குறீங்க. ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்பின்படியும் என்னுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான நிலையில் வந்து தசாபக்தி அமைப்புகள் இருக்கின்றன, எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் அதிகம் வருகிறது. நட்சத்திரங்களின் அடிப்படையில், அதாவது சாரங்களின் அடிப்படையில் தசாநாதன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தால் என்ன விதமான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தையும் அடிக்கடி கேட்குறீங்க. தசாபக்தின்னு வந்துட்டாலே அப்படியே கேள்விகளை கொண்டு வந்து குவிக்கிறீர்கள். சில பேர் வந்து உங்களுடைய ஜாதக அமைப்புகளையே வேறு மாதிரியான நிலைகளில் கேட்குறீங்க. அப்போ தசாபக்தி அமைப்புகள் அப்படிங்கிறத இடையிலேயே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த தசைகளில் எப்படிப்பட்ட புக்திகள் இதாக இருக்கும், அதாவது பொதுவான தசாபக்தி அமைப்புகள் அப்படிங்கிறத இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்ட அருள் அணி, பொருள் அணி, இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கின்ற தேவகுருவான குருவின் தலைமையிலான அணி, அசுரகுருவான சுக்கிரனின் தலைமையிலான அணி. குருவேல ஐயா, நான் குரு அணி இலக்கணத்தில் பிறந்திருக்கிறேன். அதாவது நான் தனுசு மீனம், மேஷம் விருச்சிகம், கடகம் சிம்மம் ஆகிய ஆறு இலக்கணங்களில் பிறந்திருக்கிறேன். ஆறில் ஒன்றாக பிறந்திருக்கிறேன். எனக்கு சுக்கரன் சனி புதன் தான் 70 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் வருது. பிறந்ததுலேருந்தே சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கர தசைன்னு வருது. அப்போ எனக்கு ஒரு பலனே கிடைக்காதா, எனக்கு வேறு விதமான நல்ல பலன்கள் கிடைக்காதா, இப்படி வந்தாலே இந்த அணியில் வந்து அப்படி ஒன்றும் பெரிய யோகம் இல்லைன்னு சொல்கிறீங்களே, அதற்கும் விதிவிலக்கு. ஜோதிடமே விதி, விதிவிலக்கு சாஸ்திரம் தானே. அப்போ அதற்கு சாரங்கள் அடிப்படையில், நட்சத்திர பலன்களின் அடிப்படையில் இவர்கள் நல்ல பலன்களை செய்ய வேண்டுமெனில் வாழ்நாள் முழுக்க என்னதான் உழைத்தாலும் சாதாரணமாகவே இருக்கக்கூடியவர்களை பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் எதிரணி கிரகங்கள் அமைப்புல வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாவத்துவ அமைப்புல போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, சாதாரணமாக இருக்கும். அல்லது நன்மைகள் தர விதிக்கப்படாத 6, 8, 12 போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஆதிபத்தியங்களை கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் வலுத்து இருப்பார்கள் அப்படிங்கிறதா ஒரு அமைப்பு. தசாபக்திகளில் இருக்கின்ற நுணுக்கங்களும், அதாவது ஜோதிடமே காம்பினேஷன்ஸ், லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், 1, 5, 9 கூடியவர்கள் வலுவாக இருக்க வேண்டும், இப்பொழுது நான் சொன்னதைப் போல இந்த அணிக்காரர்களுக்கு இந்த அணிக்காரர்கள் வலுவாக இருக்க வேண்டும், கேந்திர கோணங்கள், உபசய ஸ்தானங்கள், மறைவிடங்கள், அப்படி பணபரல் ஸ்தானங்கள்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே வட்டம் 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 வட்டமாக போய்கொண்டிருக்கின்ற நிலைமையில் தசாபக்தி அமைப்புகள்லையும் இந்த புக்திநாதர்கள் வலுவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தசாபக்தி அமைப்புகள்லையும் சில விஷயங்கள் என்ன வந்துடுது, 6, 8 தசா நடத்துகின்றவன் பாவத்துவமாக இருக்கக்கூடாது. தசா நடத்த உதாரணமாக வந்து நேற்றைய ஒரு ஆன்லைன் இதில் வந்து ஒருத்தர், எனக்கு லக்னாதிபதி தசைன்னு நடக்குது, அந்த லக்னாதிபதி தசை ஏன் வந்து எனக்கு பலன் செய்யலை அப்படின்னு கேட்டார். லக்னாதிபதி 8 மறைந்திருக்கிறார், 8 மறைந்து ராகுவோடு இணைந்திருக்கிறார், எப்படி பலன் தருவார்? அவர் 8 மறைகிறதே தப்பு. ராகுவோடு இணைந்து பாவத்துவம், சனி தசை ஆரம்பிச்சிருந்து மகர லக்னக்காரர் குழி தோண்டி பிதைச்சிக்கிட்டு இருக்கிறார், இப்படித்தான் வரும். அதாவது உங்களுடைய லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட ராகு எந்த நிலையிலும் பாவர், ராகு எந்த நிலையிலும் பாவர் என்கின்ற போது அவர் எந்த கிரகத்தை போய் சேர்த்தாலும் கிரகணம் என்கின்ற பெயரில் அவர் கண்டிப்பாக கெடுப்பார். ஏன்னா அவர் ஒரு பூரணமான இருள். கேதுவை நம்ம அப்படி சொல்ல, கேதுவை கேளை யோகம் என்கின்ற ஒரு அமைப்பில் குரு ராகுவோடு சேருவதை சண்டால யோகம் என்று சொல்லப்படக்கூடிய இதே மூல நூல்கள் கேதுவோடு சேரும்போது மட்டும் ஏன் கேளை யோகம் என்கின்ற பணத்தை கொடுக்கின்ற குருவின் காரகத்துவத்தை தூண்டிவிடக்கூடிய, குருவின் தன காரகத்துவத்தை தூண்டிவிடக்கூடிய அமைப்பாக சொல்லுகின்றன என்பதை சிந்தித்து தான் நான் வந்து அங்கே சூட்சும விழு என்கின்ற அமைப்பில் எல்லா ஜாதகத்தையும் அப்படி என்ன கேது சேர்ந்தா செய்யும், ஒரு சூட்சும விழுவின் அடிப்படையில் சூட்சும விழு என்கின்ற பாவர்களோடு சனி செவ்வாயோடு கேது சேர்ந்திருக்கிறார் என்கின்ற அமைப்பை வந்து சூட்சும விழு என்று சொல்லுகிறேன் இல்லையா, ஒரு தியரியாக கொண்டு வந்து சொல்கிறேன். அப்போ அது ஏன் அப்படின்றது, எப்படி அதனுடைய அடிப்படை வந்தது.